நீங்கள் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்குது, இங்கே பாருங்கள், நல்ல க்ரீன் கலரில் இருக்கா. ஆனால் இந்த பாத்திரம் நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னா இருக்குது, இங்கே பாருங்கள், இந்த பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னா இருக்குன்னு. அதே மாதிரி இங்கேயும் நெய் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. போங்க, மாய்ஸ்சரைசர் வாங்க செய்கிறேன்ட்டு நெய் தண்ணி வீடு எல்லாத்தையுமே வீணாக்கிட்டேனே. எனக்கு கரெக்டாக செய்ய தெரியல. இங்கே பாருங்கள், இது வந்து நான் மிக்ஸில் அடித்து எடுத்தது. மிக்ஸில் அடித்தப்போ தண்ணி வந்து இப்படி தான் வந்துச்சு பாருங்கள். ஆனால் இதில் அடித்தப்போ ப்யூர் வாட்டராக தான் இருக்குது. கையில் செஞ்சது ஜாரில் பாருங்கள் இப்படி இருக்குன்னு, நல்லா ஸ்மூத்தாக அந்த இதில் காட்டின மாதிரி க்ரீமியாக நல்லா இருக்குல்ல. பார்த்தீங்களா, நல்ல க்ரீமியாக இருக்கேன். என்னென்னு தெரில, எனக்கு மிக்ஸில் செஞ்சது நல்லா அந்த ஸ்க்ரீமியாக இருக்குது நல்லா. இங்கே பாருங்கள், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஆனால் இதுலேயுமே கலர் வந்து அந்த ஒரு மாதிரி கலர் தான் இருக்குது. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் காட்டேன் பாருங்கள், இந்த கலர் வந்து இப்படி இருக்கா, எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது வந்து அந்த செம்பு பாத்திரம் வச்சு உருட்டுனதில், இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் போட்டு அடித்ததில். இதில் நான் ரொம்ப முழுசாக 100 times நான் வாஷ் பண்ணலை, ஒரு 40 தான் நான் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது நான் 100 முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி எவ்வளோ வச்சுருக்கேன். இதில் வந்து இப்படி தான் வந்துச்சு. ஆனால் நான் ஒன்று மட்டும் தெளிவாக பண்ணியிருக்கேன், 100 times வாஷ் பண்ணி மாய்ஸ்சரைசர் செஞ்சதுக்கு 2 spoon நெய் தான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எங்கே மிஸ்டேக் பண்ணி எனக்கே தெரில, ஆனால் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு இதெல்லாம் நான் கழுவி வச்சுட்டு என்னங்க போங்க, வேணாம் வேணாம், விளக்குக்கு போட்டுடலாம் இல்லைங்க, விளக்குக்கு போடலாமா? ஆனால் தண்ணியாக இருக்குல்ல, எரியுமான்னு தெரில. போச்சுங்க போச்சுங்க, நெய் போச்சுங்க, நெய் விற்கிற வரைக்கும் நெய் போச்சுங்க, நெய் போச்சுங்க. சரி பரவாயில்ல, எல்லாருக்கும் வந்து இப்போ எனக்கு மட்டும் ஏன் வரலன்னு தெரியல. அதே நீ இந்த கலரில் வந்திருக்கீங்க பாருங்களே, பயங்கரமா. வேண்டாம், நம்ம போயிட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு வீட்டிலேருந்து ஆள் வரத்துக்குள்ளே கழுவி வச்சுட்டு முடிச்சிடுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு டோஸ் விடுங்க. இல்லை நான் நடந்துட்டுருக்குன்ட்டு சரி, நான் கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணி பார்க்குறேன். எல்லோருக்கும் நல்லா ரிசர்ச் பண்ணி இப்படி தான் செய்கிறாங்கன்னு. ஆனால் அவங்க செம்பு பாத்திரம் தான் சொன்னாங்க. நான் வந்து அந்த மேலே இருக்கிறதோ செம்பு பாத்திரமாக வச்சுருந்தேன், கீழே இருக்கிறது வந்து இது பித்தளை தட்டு தானே சொல்லுவாங்க, பித்தளை தட்டு தானே இது, இதில் தான் செஞ்சேன். ஆனால் சிம்பிள் இல்லை, ஆனால் இந்த கலரில் இருக்குது. நான் சக்ஸஸாக பண்ணல, நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் பார்த்தா எனக்கு
சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இப்போ எனக்கு மட்டும் இந்த கலரில் தான் பார்த்து எனக்கு பயங்கர மொக்கையாகுது. என்னன்னே தெரியல, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. இதோட செகண்ட் டைமாக நெய்யெல்லாம் லாஸ் பண்ணிட்டேன். ஒரு 50 ருபீஸ்க்கு நெய் வந்து 50 கிராம் நெய் வந்து நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நிக்கிமா தம்பி, தண்ணி மட்டோடா, தண்ணி குடிக்குவா? மாட்டோட்டுமா, யானாட்டுக்கு தான் குடிக்க மாட்டியா?